தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா, என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா, என் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவா, என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடு போ இறைவாய, நெஞ்சம் மறவாது உன்னை இறைவாய, நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், இறைவா உன்னை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்த உணவானது, கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா, என் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவா, என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய அருள் அவசரமாக அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்களை நினைவு கூர்வோம். நற்கருணாதருடைய பாதத்தில் அவர்களை சமர்ப்பிப்போம். அவருடைய குடும்பங்களை இறைவன் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சுலன்பாண்டு சகோதர சகோதரிகளே, முதலில் இன்றைய நற்செய்தி வாசனம். An ox that happened to fall in a well on a Sabbath, would you not pull him out at once on the Sabbath itself? லூக்கா 14:5. மாடு கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? கிறிஸ்துவின் நற்செய்தி
கிறிஸ்துவே உமக்கு படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்கிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஞானாகமம் 11:24. He has mercy on all. He hates nothing of what he has made and takes care of them all. இறைவன் படைத்ததை எல்லாம் நல்லதென கண்டார், அதை நேசிக்கின்றார். அவர் அனைவர் மீதும் இரக்கம் கொண்டுள்ளார். No man is an island entire of itself. Every man is a piece of a continent, a part of the main. Any man's death diminishes me, and therefore never sent to know for whom the bell tolls. It tolls for thee. John Donne. எந்த மனிதனும் ஒரு தனி தீவு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. ஒருவரின் இறப்பு என்னை வருத்துகிறது. சாவுமணி யாருக்கு ஒழித்தாலும் அது உனக்கும் தான் என நினைவுகொள். கடவுள் விரும்புவது இதயத்தின் எளிமை, ஆவியின் வெகுளித்தனம். God loves the heart's simplicity, the spirit's naivety. நீதியை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்கு வழக்கு நடத்துங்கள். God loves you. When you walk, let your heart lead the way. From the song Alfie. இதயம் உன்னை வழி நடத்தட்டும் நீ நடக்கும்போது. True Christian love has power to change our world. It gives new hope to the discouraged, new strength to the weak, new joys to the sorrowing. It makes life more worthwhile to everyone into whose eyes it looks. உண்மையான கிறிஸ்துவ அன்புக்கு உலகை மாற்றும் வல்லமை உள்ளது. தைரியமற்றவர்களுக்கு நம்பிக்கையும், எளியவருக்கு சக்தியும், துயருறுவோருக்கு மகிழ்ச்சியும் அது அளிக்கிறது. அது கண்ணோக்கும் ஒவ்வொருவரின் வாழ்வையும் மேன்மையாக்குகிறது. இத்தகைய மனநிலையிலே இன்னும் ஒரு சில கருத்துக்கள் என்று ஒரு அவர் கிறிஸ்துவர் அவர் கூட்டி வந்தது ஒரு இந்து பிள்ளையை, உடல்நலமில்லாத ஒரு பையன், கொஞ்சம் வளர்ச்சி குறைவு. அந்த செபிக்க வேண்டும், அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூட்டி வந்தார்கள். அவருங்க சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் எனக்காக பிறந்தீர், எனக்காக பிறந்தீர் என்று மறித்தீர், பாட்டு பாடுவீங்க, இந்த பையன் நல்லா பாடுவான், இப்போ போற்றி போற்றி பாடுறீங்க, அதையும் அந்த பையன் பாடுவான், எங்கே பாடுறா தம்பி அப்படின்னு வெக்கப்படுறான். சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், பரவாயில்லடா தம்பி பாடு. ஆகவே அவனுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்கு இந்த பக்தி என்பது தானாக வரும், அதை நீங்கள் ஊக்கப்படுத்தினீர் என்றார். இன்னொரு அனுபவம் சொல்கிறேன். என்கிட்ட நெல்லித்தோப்பில் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு பிள்ளைக்கு கல்யாணமாகி சென்னைக்கு போயிடுச்சு. மறைமலை நகரில் இருக்குது அது. பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்து இருந்தது. பிரசவமாச்சு. பேராலயம் பங்கு கோவிந்தசாலை. ஆகவே எங்கள் ஞானசாலெலாம் கொடுத்துட்டு என்கிட்ட தூக்கிட்டு வந்துச்சு. அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும் ஃபாதர் அப்படின்னு தூக்கிட்டு வந்துச்சு. வந்தது, குழந்தைய பார்த்தேன். டேய் கண்ணா அப்படின்னு குழந்தை ஸ்மைல் பண்ணுது. என்னம்மா, வழக்கமாக குழந்தைங்க அப்போ கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு, தாடி மீசையெல்லாம் இப்போ தான் அரைச்சி போட்டு. என்னை பார்த்துட்டு வழக்கமாக பிள்ளைங்க மிரளும், கத்தும், இது சிரிக்குது. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்கள் குரலை கேட்ட குழந்தை, டிவியில் பூச போகும்போது இந்த குழந்தை கர்ப்பத்திலேயே கேட்டது, அதுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு இந்த குரல். இன்னொரு வயசானவர், ஒரு 6 மணிக்கு நீங்கள் பிதாசுதன் பரிசுத்தாவின் போடுங்க, அப்படியே தூக்கத்தில் இருக்கிற என் பேரை எழுந்து டிவியை பார்த்துட்டு திருப்பி படுத்துக்குவான். அந்த பிதாசுதன் போட்டோன்னு அந்த குரலை பார்க்கறதுக்காக தினம் தினம் நான் பார்க்குறேன். உங்கள் குரலை கேட்டோன்னே ஆயனின் குரல்னு சொல்லுவாங்க, ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ். அது பிள்ளைகளுக்கு வந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் இந்த ஆயனை பின்பற்றுவார்கள். என் ஆயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு. நமக்கெல்லாம் ஆயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய குரல், அவருடைய வழி நடத்தல் நமக்கு வேண்டும். ஆகவே அதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய தன்மை. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வயகம். எனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள்,
எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுப்போம். கொடுங்கள், கொடுக்கப்படும். இறைவனுக்கு கொடுப்பதில் கஞ்சத்தனமோ பிசுனாரித்தனமோ படாதீர்கள். கிவ் த பெஸ்ட் டு த லார்ட். ஆண்டவருக்காக கொடுப்பதிலே தாராளமாக இரு. எண்ணம், சிந்தனை, செயல்பாடு அனைத்து இருந்தால் உனக்கு சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும். நீ நினைக்கும் அளவுக்கு மேலாக கொடுக்கப்படும். அவர்தானே அதனுடைய தாராளம். எத்தனை பேருக்கு அவர் உணவு கொடுத்தார், அப்பத்தையும் மீன்களை பகிர்ந்தளித்தார்? 5000 பேருக்கு மேலாக, ஆண்கள் தவிர பெண்களும் குழந்தைகளும் நீங்களாக. 12 கூடைகள் மீதி எடுத்தனர். எதிலிருந்து? வானத்திலிருந்து பொழிஞ்சுதா? இல்ல, அந்த சின்ன பையன் கொடுத்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தான் அவர் பலுக்கி பெருக்கினார். நம்மிடம் இருப்பதை கொடுத்தால் அது பெருக்கி கொடுக்கப்படும். வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்வுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. இயேசு என்னோடு இருந்தால் நான் நிச்சயமாக வல்லமை உள்ளவனாக இருப்பேன். இயேசு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நம்முடைய உள்ளமானது இந்த வெற்றிடத்தன்மைக்கு வர வேண்டும். தம்மையே வெறுமையாக்கினார். பிலிப்பியருக்கு எழுத திரும்பும் 2 அதிகாரம், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். ஆகவே அவரை எல்லா பேருக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே. அப்படி வெறுமையாக்கியது போல அருமையாக்கி வெற்றிடம். ஆனால் வெற்றிடம் தண்ணில் இருக்காது. ஏதாவது உள்ள புகுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அது நல்லதும் போகும், கெட்டதும் போகும். நல்லதை போட்டு வைக்க என்ன செய்ய வேண்டுமா? இந்த ஐ என்ற கேபிட்டல் லெட்டர் இருக்குது இல்லையா, அது எப்பொழுதும் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். நம்முடைய ஈகோவை காட்டுகிறது, நம்முடைய இந்த பெருமையை காட்டுகிறது. இது வளைந்து கொடுத்து ஜீரோவாக மாற வேண்டும். அந்த ஜீரோவுக்குள் யூ என்ற வார்த்தையை போட வேண்டும். என்ன அர்த்தம்? ஐ ஓ யூ. நான் உனக்கு கடமைப்பட்டவன், நான் பிறருக்கு கடமைப்பட்டவன். இறைவன் எனக்கு வாழ்வு கொடுத்தாரா, அந்த வாழ்வுக்கு நீ என்ன செய்தாய்? ஒரு பாட்டு பாடுவோம், கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்ன செய்தேன்? வாட் ஹாவ் யூ டன் ஃபார் கிரைஸ்ட்? வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் கிரைஸ்ட்? அண்ட் வாட் வில் யூ டூ ஃபார் கிரைஸ்ட்? ஐ ஓ யூ, நான் பிறருக்கு கடமைப்பட்டவன். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை. அதை உணர்ந்து வாழ்வோம். இந்த மாதம் முழுவதும் அந்த வேத போதக கருத்தாக, நற்செய்தியின் அறிவிப்பாக மிஷன் சண்டே எல்லாம் கொண்டாடுவோம். கோயில் பக்கம் போக முடியல, போபாண்டவர் சொல்லியிருக்காரு, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கூட்டத்தை தவறுங்கள், கல்லறைக்கு கூட்டமாக போகாதீர்கள். ஆனால் கல்லறைக்கு போக வேண்டும். வேறு நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப போபாண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த பரிபூரண பலன். கோயிலுக்கு போனா, கல்லறைக்கு போனா, ஜெபிச்சா அந்த பரிபூரண பலன், கிரேஸ் ஆஃப் காட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன சொல்றாரு, இந்த மாதம் முழுவதும் நீங்கள், நவம்பர் மாதம் முழுவதும். அவை இந்த அறிவிப்பையும் சொல்லுவேன், இந்த நவம்பர் மாதம் முழுவதும் என்ன செய்யலாம்? இந்த நவம்பர் மாதம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்பதற்கு உங்களுக்கு பல டிப்ஸ் கொடுப்பேன். அதை ஏற்று நீங்கள் நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஜெபம். God of mercy, grant us the wisdom and a keen vision to discern how our everyday efforts can fulfill the demands of love. இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய அன்றாட முயற்சிகளை ஆய்ந்தறியும் ஞானத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். பொழுது நற்கருணை மாலை ஜெபிக்கப்படும். இந்த ஜெபமானது நன்மை வாங்க முடியாமல் திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருப்பவர்களினுடைய ஆசை நன்மை ஜெபம் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் இதில் பங்கேற்று ஜெபிப்போம். நற்கருணை மாலை, என்பதால் என்னில் சோர்வில்லை, இதேசுவின் கண்களென்றால் என் பார்வை பதில்லை, இவேசினுடன் நாம் என்றால் என் பேச்சில் பொய்யில்லை, இவேசின் கண்களென்றால் நான் கொடுப்பது மைமறேன், கால்கள் என்றால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், வேசின் சின்ன என்றால் என் திட்டம் சொல்லியுள்ளது, இதேசின் ஒரு மனம் என்றால்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நவம்பர் மாதம் இறந்த நம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க, திருப்பலி ஒப்பு கொடுக்க, கல்லறைகளை சந்திக்க, இரக்க செயல்கள் செய்ய, பரிகாரம் மேற்கொள்ள என்று சொல்லும்போது, பரிகாரம் சொல்லும்போது நம்முடையதும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் முன்னோர்களையும் சார்ந்ததாகும். இவைகளை எல்லாம் இந்த மாதத்தில் செய்ய முயற்சிக்க வேண்டும். பைபிள் கூறுவது, எம் பாவங்களின் சுமையே போதும், எம் மூதாதையரின் சுமையை எங்கள் மீது சுமத்தாதையும். அவர்கள் சாப்பிட்ட கசப்பு எட்டிக்காயி அதனுடைய சுவையை நாங்கள் சுவைக்க செய்யாதையும் என்று சங்கீதத்தில் இருக்கிறது. அவை அதற்காக பரிகாரம் செய்வதுதான் இந்த நவம்பர் மாதத்தினுடைய முக்கிய கருத்து. எனவே நவம்பர் மாதம் இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஜெப உணர்விலே இந்த மாதம் சிறப்பாக மரித்தவர்களை ஜெபித்து அவர்களுக்காக அவர்களை நினைவு கூறுதல், திருப்பலிகளில் பங்கேற்று ஒப்பு கொடுத்தல், திருப்பலி ஒப்பு கொடுத்தல் அல்லது முடியாவிட்டால் பங்கேற்று ஒப்பு கொடுத்தல், அனுதானம் செய்தல், பிறருக்கு துணிமணிகள் வழங்குதல், பொது சேவைக்கு நேரம் கொடுத்தல், நேரம் கொடுத்தல் பொது சேவைக்கு, ஆலய பணி ஏதாவது ஒன்று உதவுதல், உங்கள் கல்லறை யாரும் நினையாத கல்லறைகளுக்கும் நீங்கள் ஒரு பூவாது வைக்கலாம். நினைவு கொண்டு நன்றி, உங்கள் ஜபத்துக்காக நன்றி, பரிவுக்காக நன்றி, உங்கள் பேஷன்ஸ் அண்ட் ஃபர்பேரன்ஸ் அண்ட் ஃபார் த சப்ஸ்கிரைபிங் டு அன்பலி பை யுவர் ப்ரேயர்ஸ், பை யுவர் டொனேஷன்ஸ், பை யுவர் மாசஸ், அவை அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசிர் பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, மது மக்களாகி நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.